வெல்கம் டு மஞ்சுஸ் கிச்சன். இன்றைக்கி கோதுமை மாவு குழிப்பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வாங்க. ஒரு பாத்திரத்தில் 3/4 கப் சர்க்கரை எடுத்து அரை கப் தண்ணி ஊற்றி சர்க்கரை பாகு ரெடி பண்ணலாம். ஒரு மிக்சி ஜாரில் ஒரு வாழைப்பழத்தை எடுத்து சின்ன சின்ன துண்டுகளாக போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் கோதுமை மாவு எடுத்து அதில் அரைச்சி வச்சுருக்க வாழைப்பழத்தை சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்கலாம். 2-3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்க சர்க்கரை பாகுவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுருக்கலாம். ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது, கொஞ்சம் திக்காக இருக்கணும். அப்போ தான் பணியாரம் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுப்பில் குழிப்பணியாரம் சட்டி வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக எல்லாத்துலேயும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் இல்லைன்னா நெய் வேறு சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி எண்ணெய் சேர்த்துருக்கேன். மாவு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுவோம். ரொம்ப ஃபுல்லாக ஊற்றாதுங்க, கொஞ்சமாக ஊற்றினா போதும். எல்லாம் ஃபுல்லாக நிரம்பி வெளியே வந்துடும். எல்லாத்துலேயும் மாவு ஊற்றிக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வேகட்டும். அப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சு ஒவ்வொன்றா திருப்பி போடுவோம். இப்போ நம்ம கோதுமை மாவு குழிப்பணியாரம் ரெடி. ஒவ்வொன்றா எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கலாம். நம்ம கோதுமை மாவு குழிப்பணியாரம் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.